வணக்கம் நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே குஷிப்படுத்திட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட சீரீஸ்க்கு தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஈவன் இன்க்ளூடிங் மீ, நான் கூட அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கண்டென்ட்டே இல்லாமல் என்ன கண்டென்ட்டாக போடுறது அப்படின்னு தெரியாமல் சும்மாவே வந்து ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் வந்து ரொம்பவே கடுப்படிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது வந்து சீக்கிரமாக வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் எல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்க்கும் வந்து சான்சஸ் அப்படின்றது வந்து இந்தியன் டீமில் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேயருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 5 பிளேயர்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு வந்து இவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சென்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டாங்க. இப்போ இந்தியன் டீமில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த 5 பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் வந்து பிசிசிஐ வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ஸ் தான் யார் யார் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா கேஎஸ் பரத் அப்படின்ற ஒருத்தங்க தான் இருக்காங்க. இந்த கேஎஸ் பரத் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் T20 லீக்ல வந்து ரொம்பவே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடி வந்து வித்திமான் சஹா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் இருக்காரு, பட் அவர் வந்து ஃபிட்னஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொடுமையாக தான் இருக்குது அவரோட ஃபிட்னஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து வித்திமான் சஹா வந்து ரூல் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து கேஎஸ் பரத் வந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த பிளேயரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கேஎஸ் பரத் அப்படின்ற பேரை. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கேஎஸ் பரத்துக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஃபியூச்சரில் தாங்க பார்க்கணும். அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே. சிவம் துபே வந்து எதுக்காக வந்து சிவம் துபே வந்து எல்லோ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சிவம் துபேக்கு முன்னாடி வந்து விஜய் சங்கர் தான் இருக்காரு. ஸோ விஜய் சங்கர் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவருக்கு அப்புறம் வந்து சிவம் துபே வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்காருங்க. ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியன் டீமோட ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டில் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா வந்து ஃபுல் ஃபிட்டில் இருக்காரா இல்லையா அப்படின்றதே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வாட்டி கூட அவர் வந்து போலிங்கே போடலை இந்த ஐபிஎல்ல. அதுவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இன்ஜுரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ யாருக்காவது ஒரு ஆல்ரவுண்டருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவம் துபேவை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவம் துபேவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து சிவம் துபே வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், ஒரு நல்ல பேக்கப்பாக சாய்ஸாக வந்து இவர் வந்து. அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. கார்த்திக் தியாகியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல தான் நமக்கு வந்து தெரியவே வந்தது. ஏன்னா ஐபிஎல்ல வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சம கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லணுங்க. போலிங்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ நடராஜன் வந்து நெட் போலராக தான் எடுத்தாங்க, பட் ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, கண்டிப்பாக நடராஜன் வந்து உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நடராஜனை வந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு ஃபாஸ்ட் போலர் யாருக்காவது வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சான்சஸ்ன்றது வந்து கார்த்திக் தியாகிக்கு வந்து தருவாங்க அப்படின்றது வந்து மிடில் பேட்ஸ்மேனாக வந்து ஆடுறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பிரகாசமாகவே இருக்குது.
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வேறு யாரும் கிடையாதுங்க, இஷான் கிஷன் தான். அண்டர் 19 டீமோட சூப்பரான கேப்டன். ஸோ கண்டிப்பாக வந்து இஷான் கிஷனோட பேட்டிங் வந்து எத்தனை பேர் வந்து ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்பவே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எந்த அளவுக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வேறு லெவலில் ப்ளே பண்ணார். ஸ்டார்டிங்கில் என்னவோ அவருக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கல, பட் அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கிடைச்ச மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து நான் அடித்து கிளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெறித்தனமாக ஆடி மாசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்சும் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து கொண்டு போனாருங்க. ஸோ கண்டிப்பாக இஷான் கிஷனை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேக்கப்பாக வந்து இவர் வந்து இருப்பாரு. அதனால வந்து விருத்திமன் சாகாக்கு ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த இன்ஜுரியினால வந்து இப்போ ரூல் அவுட் ஆவாரா இல்லையா, இல்லை இன்ஜுரியிலேருந்து கியூர் ஆவாரா இல்லையன்றதே நமக்கு வந்து தெரியல. ஒன்ஸ் அவர் வந்து கியூர் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் டீமில் இருப்பார். பட் கியூர் ஆகலைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இஷான் கிஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது வந்து எல்லாரோட ஒரு எய்மாக இருக்குது. ஸோ இஷான் கிஷனுக்கும் வந்து சான்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனில் அடுத்தது இருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் ப்ளஸ் இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சங்கை உள்ளே எடுத்துட்டாங்க. ஆனால் சஞ்சு சாம்சங் எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் வந்து உள்ளே இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து ப்ளே பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷனாக வந்து இஷான் கிஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி, நீங்கள் வந்து இந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளேயர்ஸை திங்க் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஸோ அந்த பிளேயர்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இத்தனை நோக்கம் எடுத்து விடைபெறுகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.